புகழ்பெற்ற விடுதலை போராட்ட வீரரும் புரட்சி கவிஞருமான காஜி நஸ்ருல் இஸ்லாமின் நினைவு தினம் இன்று. பல்துறை வித்தகரான இவர் தனது படைப்பாற்றல் வாயிலாக ஆங்கிலேயரை எதிர்த்து களம் இறங்கினார். முதலாம் உலகப் போர் நடந்த காலகட்டத்தில் கராச்சியில் உள்ள பெங்காலி 49வது படைப்பிரிவில் ஆங்கிலேய இராணுவத்தில் நஸ்ருதீன் பணியாற்றிய பொழுது ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து அவர் குரல் எழுப்பினார். இதன் விளைவாக கராச்சியில் நடந்த போல்ஷிவிக் புரட்சியின் அங்கமானார். போருக்கு பிறகு நஸ்ருல் தனது சொந்த நாடான வங்காளத்திற்கு திரும்பினார். அங்கு அவர் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக எழுதவும் மக்களை ஒன்று திரட்டவும் அவர் உறுதி பூண்டார். ஒரு சில ஆண்டுகளில் அவர் ஒத்துழையாமை இயக்கத்தால் கவரப்பட்டு லட்சக்கணக்கான இந்தியர்களின் துயரங்களை அறிந்திருந்தார். இந்தியர்களின் வறுமையும் அவர்களது துயரமும் இவரது கலை உணர்வு மற்றும் கவிதை துறையின் ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது. அந்த காலத்தில் நஸ்ருல் அவர்களின் புகழ்பெற்ற கவிதைகளின் தொகுப்பான அக்னி பீனா என்னும் படைப்பு ஒரு புதிய அரசியல் விழிப்புணர்வை கொண்டிருந்தது. அக்னி பீனாவின் ஒரு கவிதை வித்ரோஹி எனப்படுகிறது. বল মহাবিশ্বের মহাকাশ ফাড়ি চন্দ্র সূর্য গ্রহ তারা ছাড়ি ভুলোক দুলোক গোলোক ভেদিয়া খোদার আসন পারস ছেড়িয়া উঠি আছে চির বিস্ময় আমি বিশ্ববিধাত্রী. அதேபோல் ஆங்கிலேயருக்கு எதிராக கிலாபத் போராட்டமானது இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான தேவையையும் அவசியத்தையும் உணர்த்தியது. 1922 ஆண்டு நவம்பர் மாதம் ஆங்கிலேய அரசால் காஜி நஸ்ருல் இஸ்லாம் மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கல்கத்தாவில் கைது செய்யப்பட்டார். தேச துரோக குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக நஸ்ருல் இஸ்லாம் தானாக நீதிமன்றத்தில் ஆஜராகி ஆங்கிலேயரை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். நஸ்ருல் இஸ்லாம் கொல்கத்தா அகில இந்திய வானொலி நிலையத்தில் பணிபுரிந்தார். அவர் பல படங்களில் நடித்து ஏராளமான பாடல்களை எழுதினார். நஸ்ருல் கீதம் அவரது வங்காள பாடல்களில் ஒரு வகையாகும். ஆண்டு ஆகஸ்ட் 29 நாள் அன்று காஜி நஸ்ருல் இஸ்லாம் அவர்கள் டாக்காவில் காலமானார். அவர் தனது கவிதைகளின் வாயிலாக வெளிப்படுத்திய அவரது இறுதி ஆசைக்கிணங்க டாக்கா பல்கலைக்கழகத்தில் உள்ள மசூதியின் அருகில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மணிப்பூரை சேர்ந்த சிறந்த விடுதலை போராட்ட வீரரான ஹாய்பூ ஜாதோனாங் அவரின் நினைவு தினம் இன்று. அவர் மிகுந்த வீரத்தோடு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக போராடினார். அவர் ஓர் ஆன்மீக தலைவராகவும் அரசியல் ஆர்வலராகவும் இருந்து விடுதலை வேட்கைக்கான அவரது தேடல் ஆங்கிலேயருடன் நேரடி மோதலுக்கு வழிவகுத்தது. ஆங்கிலேயரின் ஆட்சி, அவர்கள் இழைத்த அநீதி, தொழிலாளர்களுக்கு எதிரான சுரண்டல் மற்றும் வரி சுமையால் ஏற்படும் மாற்றங்களை ஜாதோனாங் கடுமையாக விமர்சித்தார். நாகா மாநிலத்தை உருவாக்கும் பொருட்டு அவர் ஏற்படுத்திய இயக்கமானது வடக்கே கச்சார் மலைப்பிரதேசத்திலிருந்து மணிப்பூர் மற்றும் நாகமலை வரை பரவியிருந்தது. ஆங்கிலேயருக்கு எதிராக மக்களையும் நாகா பழங்குடியினரையும் அவர் ஒன்று திரட்டினார். ஆங்கிலேய நிர்வாகத்திற்கு வரி செலுத்துவதை நிறுத்துமாறு அவர் தனது ஆதரவாளர்களை வலியுறுத்தினார். மகாத்மா காந்தியால் கவரப்பட்டு அவரை போற்றும் விதமாக ஜாதோனாங் ஒரு பாடலை எழுதினார். ஆயிரத்தி 1931 ஆண்டு ஆகஸ்ட் 29 நாள் இம்பாலில் உள்ள நாம்புல் எனும் ஆற்றங்கரை அருகே ஜாதோனாங் தூக்கிலிடப்பட்டார். அவரது உறவினர் மற்றும் பிரபல விடுதலை போராட்ட வீராங்கனையான ராணி கேட்ரின் லியூ ஜாதோனாங் அவர்களின் விடுதலை வேட்கையை பூர்த்தி செய்யும் பொருட்டு 14 ஆண்டுகள் சிறைவாசம் சென்றார். மண்ணின் மைந்தன் ஹாய்ஃபூ ஜாதோனாங் இன்று நம்முடன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அநீதி மற்றும் ஒடுக்குமுறைகளை ஒழிப்பதற்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டம் இன்றும் உயிர்ப்பித்திருக்கிறது. பொதிகை செய்திகளுடன் விடுதலை பயணத்தின் இந்த சிறிய பயணம் இத்துடன் முடிவடைகிறது. நாளை மற்றும் ஒரு பயணத்தில் சந்திப்போம். வாழ்க இந்தியா, வாழ்க பாரதம்.